என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த கட் அவுட்டுகளோ படங்களோ வந்து எந்த வகையிலும் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த போறதில்லை. சும்மா எல்லா இடத்துலையும் படம் இருக்கும், அவங்க கொள்கையை காத்துல பறக்க விட்டு படத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். சீமானோடு எதிர்காலத்தில் கூட கூட்டணி இல்லைங்கிறத சொல்றாரு. எப்படின்னா, சீமான் பல இடங்களில் பெரியாரை விமர்சிச்சிருக்கார். அப்ப பெரியார் படத்தை எங்க வைக்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டணி கணக்கை நீங்க போடாதீங்கன்னு உங்களுக்கு சொல்றாரு. இது பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் அங்க வச்ச பிறகு அப்படி ஒரு வார்த்தையே இனிமே எதிர்காலத்தில் வரப்போறதில்லை. அங்கே வர்றவங்க எல்லாமே சாதி மறுப்பு கொள்கை உள்ளவருங்க வரப்போறாங்களா, இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் வரப்போறாங்களா? ரெண்டுமே கிடையாது. அந்த கட்சியினுடைய கொள்கையே என்னன்னு தெரியலையே. தெரியுது. அண்ணாவை தவிர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அண்ணாவின் படத்தை போட்டே ஒரு கட்சி கொடி இருக்கு. அண்ணாதிமுகங்கிற பேர்லயே ஒரு இயக்கம் இருக்கு. அப்போ நாமளும் அண்ணாவை வச்சோம்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. மகிழ்ச்சி பெறுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கு. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதில் நிறைய தலைவர்களுடைய படங்கள் கட் அவுட்டுகள் வந்து இடம்பெற்றது மிகப்பெரிய பாராட்டுக்கும் உள்ளாச்சு, சர்ச்சைக்கும் உள்ளாகுது சார். என்ன நடக்குதுங்க? இல்லை அது பேரறிஞர் அண்ணா இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து டேரக்டாக சொல்லிட்டீங்க. அல்ல, அதுதான் இப்போ பேசப்படுகிற விஷயம். அதுதான் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த கட் அவுட்டுகளோ படங்களோ வந்து எந்த வகையிலும் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்த போகிறதில்ல. அதெல்லாமே இன்றைக்கி அடையாளமாக மாறிடுச்சே தவிர, அதன்படி எல்லாருமே பின்பற்றி வாழ்கிறார்களா, உங்கள் கருத்தை வந்து கடந்த காலத்திலேருந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்திலேருந்து எதிர்காலத்துக்கு கொண்டு போகிறாங்களான்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. சும்மா எல்லா இடத்துலையும் படம் இருக்கும், அவங்க கொள்கையை காற்றுல பறக்க விட்டு படத்தை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து எல்லா கட்சிகள்லையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை எதுக்கு விஜயம் செய்யணும்னு நமக்கு தெரில. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரபை நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா இவங்களெல்லாம் நம்ம கும்பிடணும்னு நினச்சி வச்சுட்டாரு போல இருக்கு. பட் ரெண்டு விஷயம் சொல்கிறார் அவர். ஒன்று வந்து சீமானோடு எதிர்காலத்தில் கூட கூட்டணி இல்லைங்கிறத சொல்கிறார். எப்படின்னா, சீமான் பல இடங்களில் பெரியாரை விமர்சிச்சிட்ருக்காரு. அப்போ பெரியார் படத்தை எங்கே வைக்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டணி கணக்கை நீங்கள் போடாதீங்கன்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று வந்து, இது பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயை வந்து பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் அங்கே வச்ச பிறகு அப்படி ஒரு வார்த்தையே இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகிறதில்லை. இது ரெண்டுத்துக்கும் வேணால் அந்த கட் அவுட் பயன்படலாமே தவிர, அங்கே வர்றவங்க எல்லாமே சாதி மறுப்பு கொள்கை உள்ளவருங்க வரப்போகிறாங்களா, இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் வரப்போகிறாங்களா? ரெண்டுமே கிடையாது. இல்லை, அந்த கட்சியினுடைய கொள்கையே என்னன்னு தெரியலையே. தெரியுது, தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து அவர் இன்னுமே பேசும்போது தான் அவர் எதையொட்டி போக போகிறாரு என்னங்கிறது தெரியுது. பட் இங்கே இருக்கிற கட் அவுட் எல்லாமே அடையாளங்கள், ஒரு அலங்காரங்கள், அவ்வளோதான். இதை இவ்வளோ சீரியஸாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அண்ணா இருக்கணும் அப்படின்லாம் இன்றைக்கி பெரிய விவாதமாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்தளவுக்கு இவங்க யோசிச்செல்லாம் வைக்கல, வைக்கணும் அவ்வளோதான். எதையுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக செய்யணும்னு உள்நோக்கத்தோடு இதை செய்யலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆரம்பத்திலிருந்தே திமுகவை எதிர்த்து இவர் அரசியலுக்குள்ளே வராரு, திமுகவை எதிர்த்து தான் அரசியலே பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது அண்ணாவை வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது சார். இல்லைங்க, அண்ணாவை தவிர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அண்ணாவின் படத்தை போட்டே ஒரு கட்சி கொடி இருக்குது. அண்ணாதிமுகங்கிற பேர்லேயே ஒரு இயக்கம் இருக்குது. அப்போ நாமளும் அண்ணாவை வச்சோம்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பான்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்? அதுக்கு நான் அங்கேயே இருந்துடலாமே. அண்ணா உண்டைய படத்தை போட்டிருக்காங்க, அண்ணா பேர்லேயே கட்சி இருக்குது, நீயாவது கட் அவுட்டு தான் வச்சுருக்க, அவங்க இப்படி எல்லாமே பண்ணுறாங்களே, நான் அங்கே போயிடுறேனே அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் என்ன இருக்குது? அப்போ அது வேண்டான்னு அவர் நினைக்கிறார், அவ்வளோதான். அதில் வந்து வேற ஒரு கருத்தெல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணலை. விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி முன்னிறுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு சார். என்ன அப்படின்னா, இல்லை தமிழ் தேசியம் பேசினா எங்கேருந்தங்க பெரியார் வருவார்? இல்லை அப்படி பார்த்தா சேர சோழ பாண்டியர்களுக்கு இது பண்ணியிருக்காரு, வேலுநாச்சியருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு, அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுங்க. ஸோ அந்த வகையில் அதை வச்சிருப்பாரே தவிர, இது வந்து திராவிட அரசியலை ஒட்டிய ஒரு கட்சியாக தான் இது இருக்கும். ஏன்னா பெரியார் எப்போ அங்கே வந்துட்டாரோ நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். அவர் திராவிடத்தை தான் வந்து வலியுறுத்தினார் பெரியார். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அது மாறுவதற்கு எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. முன்னாடி இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இடம் பார்க்குற சமயங்களாக இருக்கட்டும், இல்லை தேதி கொடுக்குற சமயங்களாக இருக்கட்டும், நிறையா அரசியல் அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு தொடர்ந்து விவாதங்கள் எழுந்துக்கிட்டே இருந்தது சார். இந்த சமயத்தில் இப்போ மாநாடு தேதியே நெருங்கிடுச்சு, இன்னும் 2 நாட்களில் நடக்க போகுது அப்படின்னும் போது 55,000 பேருக்கு தான் இவங்க அனுமதியை வாங்கியிருந்தாங்க.
ஒருவேளை ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேலே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதை தான் இவங்க ரொம்ப திட்டமிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 55,000 பேர்னு அவங்க சொன்னது சும்மா ஒரு நாம்கி வாசா சொன்னது தான். இவங்க கணக்கில் எடுத்துலாம் சொல்லலை. இன்னொன்று வந்து ஒரு இடத்துல அனுமதி வாங்கும் பொழுது நீங்கள் குறைவான எண்ணிக்கையை போட்டிங்கன்னா அந்த அனுமதி அடுத்தடுத்து கிடைப்பதில் சிக்கல் எதுவும் பெருசாக இருக்காதுங்கிறதுனால ஒரு 55,000 போட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியும் குறைந்தது 2 லட்சம் 3 லட்சம் பேர் அங்கே வருவாங்கங்கிறது புசியானந்துக்கே தெரியும். ஸோ அதனால் அது வந்து வேறு, அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா பார்த்திங்கன்னா அவங்க அந்த மேடை அமைப்பே நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரே இடத்தில் எல்லோரும் கூடாதபடி பல இடங்களில் வழிகள் வச்சு கிட்டத்தட்ட 10 என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் வரலாம் போகலாம், எந்த சிக்கலுமே இருக்காது. அதே மாதிரி தலைவர்கள் வந்துட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு இடம், அங்கே நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்த வச்சுருக்கிறாங்க. எந்த வாயிலிருந்து விஜய் உள்ளே வருவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ரகசிய வழி இருக்குது, அது வழியாக வந்துடுவாருன்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு ப்ரிகாஷனாக அவங்க இருக்கும் பொழுது உள்ள குழப்பம் வர்றதுக்கு பெருசாக வேலை கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு வர்றாங்கங்கிற டேட்டாஸ் வந்து தலைமையிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிற்றூர்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்க, ஒரு 3 வேன் கிளம்புதுன்னா அந்த 3 வேனோட டிரைவர் பேர் என்ன, அதில் யாரெல்லாம் பயணிக்கிறார்கள், அவங்களுடைய முகவரி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்கள தலைமையேற்று இங்கே கூட்டு வரவருடைய பேர் என்ன, இப்போ அவருடைய தொலைபேசி என்னென்ன, எல்லாம் தலைமையிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் எந்த குழப்பமுமே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ப்ராப்பராக வந்துட்டு போகிற அளவுக்கு எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியிலேருந்து உங்களுக்கு மற்ற கழிப்பிட வசதிகள்லேருந்து சாப்பாடு வசதி உட்பட எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ வேற என்ன வேணும்? இது ஒரு திட்டமிட்டு ப்ராப்பரான ஒரு லீடிங்கோடு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே விஜய் அவர்கள் நேரில் வந்து ஒரு தடவை கூட இந்த ஏற்பாடுகளை கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். ஒருவேளை புசியானந்தை ரொம்ப நம்பி இந்த இடத்துல அவர் இறங்கியிருக்காரோ? சரியாக தானே செஞ்சிட்டு இருக்காரு. நம்புறாருங்கிறது ஒரு பக்கம், அவர் தவறாக செய்கிற பட்சத்தில் நம்பிக்கை வீணாக போச்சேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சரியாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பேசுகிறது ஒரு விதமாக இருக்குது, அவர் நடந்துக்கிறது ஒரு விதமாக இருக்குது, சில நேரங்கள் கேள்விக்குரியதாக இருக்குது, சில நேரங்கள் கண்டனத்துக்குரியதாக இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி உழைப்பை பொறுத்தளவுக்கு ஒரு சரியான ஆளாக இருக்கார். ஓடி 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 தூங்குனாரான்னு எனக்கு தெரியல. இத்தனை நாளாக ஓடிக்கிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் ஓடி ஒரு 10 பேரோட இதை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, இது என்ன அது என்ன, 1000 கேள்விகளோடு சுற்றிக்கிட்டே இருக்கார். கரெக்டாக அதை சேலஞ்ச் பண்ணிட்டார். இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அந்த விஜய் எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காரு. ஒன்று வீடியோ வடிவில் எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறாங்களா, அல்லது டைரெக்டாக அவர் வந்து லைவ் மாதிரி ஏதாவது அங்கே வச்சுருக்காங்களான்னு தெரியாது. பட் அவர் கண்காணிச்சிட்ருக்கார். ஸோ அதனுடைய விளைவு தான் ரொம்ப கவனமாக இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களுடைய தலைவர்கள் இதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே சார். இப்போ யூகங்களை தாண்டி ஒரு 2 மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது சார். அது உண்மைதானா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணியிலேருந்து யாரும் இது உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்ததுன்னா அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கலாக அது மாறும். இன்னொன்று, இங்கே திமுகவோடு ஒரு பெரிய தோழமையோடு இருக்கிற மற்றவர்கள் விஜய் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா திமுக தோழமையோடைய ஒரு பெரிய உரசலை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியிலேருந்து அந்த முதல்வர் மட்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க சாமி. மற்றபடி பெருசாக இதுவரைக்கும் நமக்கு தெரியல. கர்நாடகா முதல்வர் வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் அது கூட சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது சார். ஆனால் விஜய் அவர்களை தாண்டி யார் வந்து பேச போகிறாங்க, அந்த கட்சிக்கான முகம் வெறும் விஜய் மட்டும்தானா? எப்படி அதிமுக தொடங்கிய போது எம்ஜிஆரை மட்டும் நிலைநிறுத்தி போனாலுமே திமுகவிலிருந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் தெரிஞ்சாங்க இல்லையா? ஆனால் ஏன் இந்த கட்சியில் இப்போ வரைக்கும் யாருமே வெளியே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. புது கட்சிங்கிறதுனால இனிமேல் தான் அடையாளப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ எம்ஜிஆர் இருந்து திமுகவோடு பல்லாண்டு காலமாக அவர் டிராவல் பண்ணார். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாமே அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த தலைவர்கள் பேர் தெரிஞ்சது, அவருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த கஷ்டம் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தரை நீங்கள் முன்னிலைப்படுத்தணும்னா அதற்கான ஒரு மாநாடோ அல்லது ஒரு மேடையோ வேணும். அந்த மேடை இப்போ தான் அவர் உருவாக்குறாரு. இந்த மேடையில் யாரையெல்லாம் அவர் பேச வைக்க போகிறாரோ எதிர்காலத்தில் அவங்க அவரோடு டிராவல் பண்ணுகிற ஒரு தலைவராக இருப்பதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே மாநாட்டுக்கு பிறகு தான். இது வந்து பிள்ளையார் சொல்லி தானே. திரைத்துறையில் விஜயனுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த கட்சியில் வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா? இல்லை, வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து. ஏன்னா எப்போவுமே நடிகர்களுடைய கட்சியை வந்து கூத்தாடி கட்சின்னு தான் இங்கே பார்க்குற வழக்கம் இருக்குது. அவங்க என்ன பேசினாலும் அதை வந்து அவ்வளோ சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற இந்த நண்டு சிண்டு குஞ்சு குழுவான்கள்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது கட்சிக்கு பெரிய கெட்ட பேர். உள்ளபடியே நான் சொல்கிறேன்,
என்னென்னா இந்த தாடி பாலாஜி, சவுந்தரராஜா, பிரவீன்காந்த் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் நான் வந்து உள்ளே ஏதாவது ஒரு பதவி கொடுப்பேன் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டாருன்னா அதை விட அந்த கட்சிக்கு வேறு இழுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு போனவங்க. இதே வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது தாடி பாலாஜி அங்கே போய் நின்றவர் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கே நமக்கு கதவு சாத்திட்டாங்கன்னு வேறு யார் கதவை திறக்கிறாங்களோ போயிடலான்னு நினச்சி வர்ற கூட்டம் இது. அதனால் உங்களுக்காக உழைச்சவன், உங்களுக்காக விசில் அடித்தவன், உங்களுக்காக உளுந்து புரண்டவன் அவன் அங்கே இருக்கான் வெளியில், அவனை கூப்பிட்டு பதவி கொடுங்க, அதுதானே மரியாதை. இந்த ஒரு மாநாட்டில் இந்த கட்சிக்கே விதை போட்ட எஸ்எஸ்சி அவர்கள் கலந்து கொள்வாரா? நிச்சயமாக கலந்துப்பார். ஏன்னா இப்போ இந்த கொடி அறிமுக விழாவில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அங்கே அவர் கண்டுக்காமல் போனார், பார்க்காம போனாருன்னா அந்த வீடியோ எடுத்து பெருசாக விமர்சனம் பண்ணாங்க. அது தனி, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறது தனி. ஆனால் இந்த உலகத்துக்காகவாவது அவங்க ரெண்டு பேரையும் அங்கே முன்னிறுத்துவார். அவர் மனசளவில் அது செஞ்சாரோ செய்யலையோ அது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த உலகம் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, நீ என்னென்னமோ சொல்கிற, நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தியான்னு முதல்ல கேட்பாங்கல்ல. ஸோ அந்த கேள்வி நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் நிச்சயமாக கூப்பிடுவார், அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை பயணமே ரொம்ப நன்றி. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க.